கொரோனா வைரஸுக்கான தடுப்பூசி மருந்து கண்டுபிடிக்க உலக நாடுகள் பெரும் அளவுல ஆர்வத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் வந்திருக்க இந்த பிரச்சனையை தீர்க்க பல்வேறு நாடுகளும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இப்போ இந்த தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கட்டங்கள்ல ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையிலதான் ரஷ்யா கொரோனா வைரஸுக்கான தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறதா அறிவிச்சிருந்தாங்க. ஸ்பட்னிக் வி அப்படிங்கிற தடுப்பூசி மருந்து கொரோனாவை தடுக்கும் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் தெரிவிச்சிருந்தாரு. தன்னோட மகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்தி சோதிச்சு பார்த்ததாகவும் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த தடுப்பூசியோட மூன்றாம் கட்டம் இல்ல இறுதிக்கட்ட பரிசோதனையில பல்வேறு வயசை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோரை ஈடுபடுத்தணும் அப்படின்னும், அப்போதான் இந்த தடுப்பூசி வீரியமா இருக்கா, பக்க விளைவுகள் இல்லாம இருக்கா அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சர்வதேச மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா ரஷ்யா இன்னும் அந்த சோதனைகளை மேற்கொள்ளல. இந்த தடுப்பூசி ரஷ்ய நேரடி முதலீட்டு நிதியமான RDIF மற்றும் கமாலியா ஆய்வு நிறுவனத்தோட கூட்டு முயற்சியினால உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிலையில RDIF தலைமை நிர்வாக அதிகாரி கிரில் டெமிட்ரு தடுப்பூசி தயாரிப்புல இந்தியாவோட பங்களிப்பை ரஷ்யா எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. தடுப்பூசி உற்பத்தி அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அதனால நாங்க இந்தியாவோட பங்களிப்பை இதுல நாடுறோம். அவங்க கமாலியா தடுப்பூசியை தயாரிக்கும் திறன் கொண்டவங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்லாம தடுப்பூசியை தயாரிக்கிறதுக்கான அந்த பங்களிப்பு எங்க கிட்ட உள்ள கோரிக்கையை ஈடுகட்ட உதவும் அப்படின்னு டெமிட்ரவ் தெரிவிச்சிருக்காரு. நாங்க ரஷ்யாவில மட்டும் இல்ல, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, அநேகமா பிரேசில் மற்றும் இந்தியாவிலயும் மருத்துவ பரிசோதனைகளை செய்ய இருக்கோம். 5 மேற்பட்ட நாடுகள்ல இந்த தடுப்பூசியை தயாரிக்க நாங்க திட்டமிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம அதிக தேவையுள்ள ஆசியா, லத்தீன் அமெரிக்கா, இத்தாலி மற்றும் உலகின் பிற பகுதிகளிலும் இந்த மருந்துகளை வழங்க முடிவு செஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி மருந்து கண்டுபிடிப்புல கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 40,000 அதிகமான மருந்துகள் மூன்றாம் கட்ட சோதனையில இருக்கிறதா தெரியுது. இந்த நிலையில ஸ்பட்னிக் வி அப்படிங்கிற தடுப்பூசி மருந்து 2 மேல மனுஷங்க மேல பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த தடுப்பூசியை பதிவு செஞ்சிருக்காங்க. கடந்த August 11 அன்னைக்கு ரஷ்யா கொரோனா வைரஸுக்கு எதிரான தடுப்பூசி ஒப்புதல் அளிச்ச முதல் நாடு அப்படின்னு அறிவிச்சிச்சு. இதை தொடர்ந்து ரஷ்யா உருவாக்கியிருக்க இந்த தடுப்பூசியோட பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் பத்தி உலக நாடுகள் கேள்வி எழுப்புச்சு. COVID-19 தடுப்பூசி வைரஸுக்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்குது அப்படின்னு ரஷ்ய சுகாதார அமைச்சகம் தெரிவிச்சாங்க. இப்போ அவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த தடுப்பூசி கொரோனா வைரஸ்ல இருந்து 2 வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கும் அப்படின்னு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க.